திரு நாராயணன் அவர்களை கேள்வி முன்வைக்கிறேன். நாராயணன், கொரோனா வைரஸ் இரண்டாம் அலை குறித்து முன்கூட்டியே எச்சரிக்கை விடுத்தும் மோடி மற்றும் மோடி அரசு முறையாக கையாளவில்லை என மிக கடுமையான வார்த்தைகளால் புகழ்பெற்ற மருத்துவ ஆய்வு இதழான த லான்சென்ட் விமர்சித்துள்ளது. இதை எப்படி பார்க்குறீங்க? அரசியல்வாதிகள் சொன்னால் தான் அது அரசியல் நோக்கு, ஒரு பத்திரிக்கை சொல்லுதுன்னா அது எப்படி? இந்த லான்சென்ட் வந்து எவ்வளோ ஒரு மோசமான மெடிக்கல் ஜேர்னல் அப்படிங்கிறதுக்கு பலவிதமான ஆதாரங்கள் இருக்கிறது. அது இந்தியா குறித்து தவறான கருத்தை, லான்செட் மட்டுமல்ல நேற்று வந்து அமெரிக்க பத்திரிகைகளுக்கு கூட இந்தியா குறித்து ஒரு மோசமான கருத்தை வெளியிட்ட நிலையில் அமெரிக்காவுடைய தலைமை மருத்துவர் அமெரிக்கா பல லட்சக்கணக்கான இறப்புகளை மறைத்து விட்டது என்று கூறியிருக்கிறார். அதையெல்லாம் பெருசாக செய்யாத இந்தியா குறித்து பயந்து அச்சப்பட்டு இந்தியாவினுடைய சிறப்பாக இந்த கொரோனா குறிப்பாக தடுப்பூசிகளை நாம் கண்டுபிடித்து செயலாற்றுகிற விதத்தை கண்டு பயந்து வெளிநாட்டு பத்திரிகைகள் தேவையில்லாத வதந்தியை கிளப்புகின்றன. அப்படியே நம்ம புறம் தள்ளிட முடியுமா? அவங்க என்ன சொல்றாங்க, பல எச்சரிக்கைகளுக்கு பிறகு வேகமாக தொற்று பரவக்கூடிய ஆபத்துள்ள மத விழாக்களும் அரசியல் பேரணிகளுக்கும் மத்திய அரசு அனுமதி வழங்கியது ஏன், இதுதான் அடிப்படை தளம் என்று சொல்றாங்களே, இது நம்ம கவனிக்கத்தக்கது தானே? என்ன சொல்றேன், 2004 டிசம்பர்ல சுனாமி வந்ததுங்க, காங்கிரஸ் அரசு தான் காரணம்னு சொன்னா நீங்க வந்து ஏத்துப்பீங்களா? சுனாமியும் கொரோனா ஒன்னா கொரோனா தொற்று தான் இல்ல, சுனாமி எதிர்பாராம வருது, கொரோனா வந்துட்டு முதல் அலை எதிர்பாராம வந்தது, இரண்டாவது அலை தெரிந்துதான் வந்திருக்கு. நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான், கட்டுப்படுத்தல் தான் விமர்சனம் வருது. இது உங்களுடைய அறியாமையை தான் காமிக்குது முக்தர். இது வந்து எதிர்பார்த்து வந்தது அப்படின்னு சொல்றது தவறான விஷயம். எவ்வளவோ கட்டுப்பாடுகள் அரசாங்கம் விதித்தாலும் இந்தியா வந்து, இவங்க நம்ம தமிழ்நாட்டில் அதுவும் உங்க ஊடகங்கள் அடிக்கடி ஒரு விவாதம் நடத்துவீங்கல்ல, இது வந்து மாநில கூட்டாட்சி தத்துவம் உள்ள நாடு அப்படின்னு. இந்த கூட்டாட்சி தத்துவம் உள்ள ஒரு நாடு இப்போ இன்றைக்கி அதையெல்லாம் பேச மாட்டீங்க. மாநில அரசுகள் காரணமா மத்திய அரசுகள் காரணமானு கேட்குறீங்களா? மோடி அரசு காரணமா? இங்கே இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்கள் என்ற போர்வையில் இருக்கிறவங்க, எதிர்கட்சியில் இருக்கிறவங்க, இன்றைக்கி வந்து பல்வேறு குவாலிஃபிகேஷனோட வரவங்க கூட அரசை மத்திய அரசை குறை கூற வேண்டும் என்ற மலிவான உள்நோக்கத்தோடு பேசுவது தான் இங்க இருக்கக்கூடிய பிரச்சனை. இவங்க எல்லாம் பேசினா மலிவான அரசியல் இல்ல, உங்களுடைய பார்வையில பேசுறது இல்ல, நியாயம் இல்ல இல்ல. நாராயணன், உங்களுடைய பார்வையில இவங்க பேசுறதெல்லாம் மலிவான அரசியல், மத்திய அரசினோட காழ்ப்புணர்ச்சியோட குற்றச்சாட்டு சுமத்தான்றங்க. ஐஎம்ஏ எனப்படும் இந்திய மருத்துவ சங்கம் இந்தியாவில் உள்ள முக்கிய மருத்துவமனைகளில் நூற்றுக்கணக்கான உயிரிழப்புகள் கொரோனா அல்லது கொரோனா அல்லாத மரணங்கள் செயல்படுவதாகவும் ஊரடங்கு குறித்து வல்லுநர்கள் அறிவித்த அறிவுரைகளையும் மத்திய அரசு குப்பையில் போட்டுவிட்டது என ஐஎம்ஏ எனப்படும் இந்திய மருத்துவர் சங்கம் மிக கடுமையாக மத்திய அரசை விமர்சித்திருக்கு. இதுவும் காழ்ப்புணர்ச்சியா? இதுவும் மலிவான அரசியலா? இல்லை, இப்போது நான் சொல்கிற ஒரு ஒரு விஷயத்துக்கும் நீங்கள் வந்து ஆர்கியூ பண்ணி இதை ஒரு பிரச்சனையை ஆக்கணும்னா சொல்லுங்கள், ஆக்கிடலாம். அது ஆய்வு இல்லைங்க, இவங்க சொன்னால் தப்புன்னா சொல்கிறவங்க இவங்க சொன்னாலும் தப்பான்னு கேட்குறேன். தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சியினர் பேசும்போது குறுக்கே பேசி அவர்களுடைய கருத்தை பதிவிடாமல் செய்ய வைப்பது என்பது இங்க இருக்கக்கூடிய ஊடகங்களுக்கு ஒரு வழக்கமாகி விட்டது, உங்களை போன்றவர்களுக்கும் ஒரு வழக்கமாக இருக்கிறது. எங்களுடைய கருத்தை முழுமையாக முன்வைக்கிறேன், ஒரு வெறுப்புணர்வை ஊட்டுவது என்பது நான் வன்மையா கண்டிக்கிறேன். தொடர்ந்து நான் முதல் சுற்றுலையும் பார்த்தேன், நீங்க அதான் செஞ்சீங்க. இப்ப இரண்டாவது சுற்றுலையும் அதான் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. என்னுடைய கருத்தை நான் சொல்றேன், இடையில இடையில நீங்க குறுக்க புகுந்து நீங்க சொல்றதா கரெக்டு, நான் சொல்றதை கேளுங்க அப்படின்னு என்ன நீங்க சொல்லுவது என்பது தவறான விஷயம். நான் என்ன சொல்றேன், இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளை நீங்க விவாதத்துக்கு கூப்பிடாதீங்க. மோடி அரசு மோசம், மோடி அரசுனால்தான் எல்லாமே ஆச்சு, கொரோனாவே மோடி தான் கொண்டு வந்தாரு அப்படின்னு விளம்பரம் போட்டுட்டு போங்க. நாராயணன், ஒரே ஒரு கேள்வி உங்கள்கிட்ட நான் என்ன கேள்வி கேட்டேன், வெங்கடேஷ் என்ன கேள்வி கேட்டேன், பொன் கிருஷ்ணமூர்த்தி கிட்ட என்ன கேள்வி கேட்டேன், டாக்டர் பூபதி கிட்ட என்ன கேள்வி கேட்டேன்னு பாதி விஷயம் எனக்கு கேட்கவும் மாட்டேங்குது. இல்ல நாராயணன், ஒரு முறையும் சொல்றேன், நான் உங்கள்கிட்ட உங்களுக்கு எதிரான கேள்வி கேட்கறேன். நீங்க குறுக்க பேசுனீங்கன்னா எனக்கு எதுவுமே காதல விட மாட்டேங்குது. சரி, நான் பேச குறுக்க பேசி இல்ல, நான் உங்களுக்கு எதிராக சில கேள்விகள் முன்வைக்கிறேன். வெங்கடேஸ்வரனையும் எதிராக கேள்வி முன் வைக்கிறேன், பொன் கிருஷ்ணமூர்த்தியும் எதிராக கேள்வி முன் வைக்கிறேன், டாக்டர்ட்டையும் எதிராக தான் கேள்வி முன் வைக்கிறேன், எல்லார்ட்டையும் எதிராக கேள்வி முன்வைக்கிறேன், விளக்கத்தை வெளியே கொண்டு வரேன். இப்போ நீங்கள் சொன்னீங்க அரசியல்வாதிகள் சொல்வதெல்லாம் மலிவான அரசியல் சொன்னீங்க, நான் என்ன சொல்கிறேன், அவங்க தான் அப்படி சொல்கிறாங்க. ஐஎம்ஏ எனப்படும் இந்திய மருத்துவர் சங்கமே மத்திய அரசு வந்துட்டு குற்றம் சுமத்துதுன்னு கேட்குறேன், அதற்கு நீங்கள் விளக்கம் தரணும். அப்படி கேட்பதே தவறு, நான் எப்படி நாராயணன் யார் இல்லை யார் யார் சொன்னதாக சொல்கிறீங்க புரியல எனக்கு. ஐஎம்ஏ எனப்படும் இந்திய மருத்துவ சங்கம் சார், அதுமா சார், அது யார், கம்யூனிஸ்ட்டு அப்படி தான் பேசுவாங்க, எதிர்கட்சி சார், டாக்டர்ஸும் பொலிட்டீஷியன்ஸும் இருக்காங்க சார், உங்களுக்கு நம்ம
நம்ம டிவிலே டெய்லி வந்து பேசுறாங்களே, எத்தனை டாக்டர்ஸ் வராங்க, அவங்க எல்லாம் கட்சி சார்ந்தவர்கள் தானே, இல்லைன்னு சொல்ல முடியுமா நீங்க? என்ன நீங்க, நானும் தொடர்ந்து பார்த்துட்டு தானே இருக்கிறேன். டாக்டர்ஸ் டாக்டர் டாக்டர்ஸ் அவங்க மருத்துவ ரீதியா பேசட்டும், நான் மதிக்கிறேன். இன்னைக்கு இந்த நாடு நன்றாக இருக்கிறது என்று சொன்னால், இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய காப்பாற்றப்படுகிறாள் என்று சொன்னால், அது மருத்துவர்களுடைய உதவி இல்லாம 1% கூட செய்ய முடியாதுன்றதை நான் ஏத்துக்கிறேன். ஆனால் அந்த மருத்துவர்களிலும் அரசியல் சார்ந்து உள்நோக்கத்தோட்டு பேசுபவர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க, அது மறுக்கவே முடியாது, யாராலையும் மறுக்க முடியாது. நான் வேணா என்னுடைய நண்பர்களே பல பேர் வந்து பேசுறாங்க டெய்லி, நான் அதுக்கு லிஸ்டே கொடுக்குறேன், ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. இல்ல, பாஜக வந்து விமர்சனம் முன்வைக்கிறாங்களே, பாஜகவுடைய திரு சுப்பிரமணிய சுவாமி சொல்றாரு கோவிஷீல்டு இன்ஜெக்ஷன் வரும்போது இந்தியர்கள் என்ன எலிகளான ஒரு கேள்வி முன்வைத்தாரு, அந்த கேள்வி பாஜக சார்ந்தர் தான் அந்த கேள்வி முன்வைத்தாரு, அப்போ மக்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்தலையா? இல்ல, நான் சொல்றத கொஞ்சம் நல்லா புரிஞ்சுங்க. அவர் பேசியது வெளிநாட்டினுடைய தடுப்பூசி குறித்து வந்த போது பேசினார். சும்மா நீங்க வந்து இந்த ரீட் டோன்ட் ரீட் இன் பிட்வீன் லைன்ஸ், சும்மா சொல்றதுக்கெல்லாம் வந்து அதை அதை எடுத்து உங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கிட்டு உங்களுக்கு தேவையானதை விடுறதெல்லாம் விட்டுருங்க, இந்த பழக்கத்தை விடுங்க. முதல்ல மத்திய அரசு 2வது அலை குறித்து அனைத்து மாநிலங்களுக்கும் தெளிவுபடுத்தி இருக்கிறது, நவம்பர் மாதத்திலிருந்தே இதை செய்து வருகிறது, அங்கங்கே இருக்கக்கூடிய மாநில அரசுகள் எப்படி செயல்பட வேண்டும் என்ற குறிப்பை கொடுத்திருக்கிறது. அந்த முதல்ல கொரோனா வந்த போதும் கூட கைட்லைன்ஸ் தான் மத்திய அரசு கொடுத்தது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். எல்லா விஷயத்திலுமே மாநில அரசுகள் மத்திய அரசினுடைய அந்த குறிப்புகளை எடுத்துக்கொண்டு அதற்கேற்றாற்போல் தங்களுடைய மாநிலத்தை கட்டுப்படுத்தின என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள். இன்னைக்கு இவ்வளவு தூரம் பேசுறாங்கல்ல, இன்னைக்கு வந்து மாநில அரசு ஏதோ தமிழகத்துல நாங்க வந்து சர்வதேச டெண்டர் கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க, மத்திய அரசு அனுமதித்திருக்கிறது அவங்க கோடுறாங்க. ஆனா இதே இன்னைக்கு எதிர்கட்சிகள் திரு ஸ்டாலின் உட்பட கையெழுத்து போட்டு மத்திய அரசுக்கு ஒரு கடிதம் அனுப்பிச்சிருக்கிறாங்க. சோனியா காந்தியிலிருந்து ஸ்டாலின்லேருந்து கம்யூனிஸ்ட்லேருந்து அத்தனை பேரும் ஒரு லெட்டர் அனுப்பிச்சிருக்காங்க. என்னன்னு, மத்திய அரசே இதை வந்து இந்த தடுப்பூசிகளை கொள்முதல் செய்ய வேண்டும், சென்ட்ரலைஸ்டாக செய்யணும் அப்படின்னு அவங்க லெட்டர் அனுப்பிச்சிருக்கிறாங்க. அப்போ எதுக்கு இரட்டை நிலைப்பாடு, ஏன் இரட்டை நிலைப்பாடு? முதல்ல என்ன ஆச்சு, மத்திய அரசு என்ன சொல்லுச்சு, நாங்கள் சென்ட்ரலைஸ்டாக இந்த தடுப்பூசிகளை, நாங்கள் வெங்கடேஷ் அழகா சொன்னார், தடுப்பூசிகளை நாங்கள் வந்து கொள்முதல் செய்து தயாரித்து அதை நாங்கள் விநியோகிக்கிறோம். யாருக்கு அதிக அளவு உடனடியாக ஆபத்து ஏற்படுமோ, வயதின் அடிப்படையில், ஏனென்றால் அந்த ப்ரொடக்ஷனை சார்ந்து உற்பத்தியை சார்ந்து தான் இதை விநியோகம் செய்ய முடியும், இதை வந்து செலுத்த முடியும். அதனால முதல்ல 60 வயதுக்கு மேலே உள்ளவர்கள் அப்படின்னு ஒரு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி ஆகஸ்ட் மாதத்திற்குள்ளாக 30 கோடி என்கிற ஒரு இலக்கை நிர்ணயித்தார்கள். அப்போ அதுக்கேற்ற மாதிரியான ப்ரொடக்ஷன் பிளான். அப்போ மார்ச் மாதம் தான் வெங்கடேஷ் அவர்கள் சொன்னது போல முதல் தடுப்பு, முதல் பொதுமக்களுக்காக மார்ச் 1ஆம் தேதி இருந்து, இன்னைக்கு என்ன தேதி, 12 தேதி, கிட்டத்தட்ட 72 நாள். இன்னைக்கு நம்ம வந்து 17.5 கோடி தடுப்பூசிகளை நாம வந்து செலுத்தி இருக்கிறோம்ன்றத ஞாபகத்தில் வச்சுங்க. சரி, நான் வரேன் நான் திரு வெங்கடேஷோட கேள்வி முன்னாடி இப்படி சொல்லும் போது நான் வரேன்னு சொல்லி நாங்க கொடுக்குற புள்ளி விவரத்தை கட் பண்ணி மக்களுக்கு உண்மையான விவரம் தெரியக்கூடாதுன்னு திட்டம் போடுறீங்க. நான் வந்து ஒரு விஷயம் பேசிக்கிட்டு இருக்கும் போது நீங்க கேட்டதுக்கான விளக்கம் கொடுத்துக்கிட்டு, நீங்க 4-10 கேள்வி கேட்பீங்க, நாங்க விளக்கமா பதில் சொல்லும் போது நான் வரேன்ட்டு நீங்க போயிருங்க. கேள்விக்கு அப்பாற்பட்டு நீங்க திமுக விமர்சனம் பண்ணீங்க, அதற்கும் உங்களுக்கு நேரம் கால அவகாசம் கொடுக்கப்பட்டது. சரியாக செய்வதில்லை, இதுக்குதான் எங்களை கூப்பிடாதீங்க. நாராயணன், என்னுடைய கேள்வி மட்டும் இல்லாம நீங்க திமுகவை சுட்டிக்காட்டி விமர்சனம் முன் வச்சீங்க, அதற்கும் உங்களுக்கு கால அவகாசம் வழங்கப்பட்டது. அந்த நேரத்துல நான் வரேன்ட்டு நீங்க கட் பண்ணீங்கன்னா உங்க நோக்கம் என்ன? அதானே இல்ல, நீங்க ஒரு தடுப்பூசி குறித்து ஒரு கேள்வியை முன் வச்சிருக்கீங்க, ஒரு நேரம் முடிஞ்சிருக்கு. இதே கருத்து தான் நான் திரு வெங்கடேஷை கேட்க போறேன், அடுத்த சுற்றுல வர போறேன். அதனால தான் சொன்னேன் சார், நான் வேற வெங்கடேஷ் வேற சார். ஆமா, நான் இல்ல சொல்ல வரல, நான் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இடம் மறிக்கிறீங்க. சரி, தொடருங்க நாராயணன், நாராயணன் தொடருங்க, நீங்க முடிங்க. 17.5 கோடி தடுப்பூசி போடப்பட்டிருக்கிறது, 1 கோடி தடுப்பூசி இன்னைக்கு ஸ்டாக்ல இருக்குது. நிறைய பேருக்கு புரிய மாட்டேன், சோனியா காந்தி இன்னைக்கு சொல்றாங்க 35,000 கோடியும் உடனே செலவு பண்ணி உடனே தடுப்பூசி தயாரிக்கணும்னா, சார் இது என்ன சார் மாவு மிஷினா இது? தடுப்பூசி தயாரிப்பதற்குன்னு டாக்டர் இருக்காரு, அவருக்கு தெரியும் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் அதை வந்து எப்படி தயார் பண்ணணுமோ அப்படி செய்ய முடியும். இது வந்து பேட்டன்ட் ரைட்ஸ் வந்து எல்லாருக்கும் ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸ் மாதிரி, இங்கே நம்ம சரவண பவன் மாதிரியோ அல்லது ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸ் மாதிரியோ கொடுத்து நீ செய் நீ செய்யலாம் சொல்ல முடியாது சார். இது அந்த நிறுவனங்கள் தான் செய்ய வேண்டும், ஐசிஎம்ஆர் ஒப்புதல் பெற வேண்டும்,
பல ஸ்டேஜஸ் இருக்குது. பூனாவில் இப்போ வந்து ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்க போறாங்க, இவ்வளவு பிரச்சனை இருக்குது. அதே மாதிரி இது ஸ்டாக்கிங் ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. ஒரு ஒரு தடுப்பூசியை எப்படி எவ்வளவு எவ்வளவு வேஸ்டேஜ் ஆயிருக்கு தெரியுமா? தமிழ்நாட்டில் 12.5% வேஸ்டேஜ் இன்னைக்கு தேதியில. இதெல்லாம் யாருமே பேசுறது இல்லை. ஏன் வேஸ்டேஜ் ஆச்சு? பயமுறுத்துனாங்க, அச்சுறுத்துனாங்க. தினந்தோறும் உட்காந்துக்கிட்டு தொலைக்காட்சியில இந்த இது தடுப்பூசி வந்துச்சுன்னா அவ்வளவுதான், தடுப்பூசி போட்டா செத்து போடுவாங்கன்னு பேசிக்கிட்டதுனால தான் சார் இவ்வளவு பிரச்சனையே.